ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் ஒன் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி குரூப் ஒன் எக்ஸாம்னுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnpc.gov.in. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெப்பேஜ் வந்துட்டு இப்படி வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓகே கேன்சல் கேட்கும். ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட் மூலிமா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு நியூ டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். தமிழில் வேணும் அப்படின்னா தமிழ் வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கே இங்கிலீஷ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரியா, இப்போ வந்துட்டு அப்ளை நோ கொடுங்க. ஸோ அப்ளை நோ கொடுக்கும்போது இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குதோ அது வந்துட்டு இங்கே காட்டும். ஸோ கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 1, அதாவது குரூப் 1 சர்வீசஸ்க்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அப்ளை நோ கொடுக்க போகிறோம். ஸோ அப்ளை நோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளை நோ கொடுத்த உடனே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து காட்டும். ஸோ கேப்சா வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க, அதாவது புது கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வந்துட்டு நீங்கள் எழுதவே இல்லை, நியூவாக இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த வீடியோவில் இல்லை, நீங்கள் இன்னொரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் டேரெக்டாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளவங்க மட்டும் நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது 10 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்குது ஸ்டேட்டஸு. ஸோ பட் அது டிக்கில் இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இதை வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோ கேட்கும். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சுக்கோங்க. சரியா, அந்த சைஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் டேட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் வந்து போட்டு புதுசாக வந்து ஃபோட்டோ எடுப்போங்க இந்த மாதிரி. சரியா, ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்னேச்சர் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுங்க, சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஒன் இயரில் உள்ள ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எடிட் இன் ஓடிஆர்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆரில் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸும் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எடிட் இன் ஓடிஆர் அப்படின்னு கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷனில் நியூ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருந்தால் எஸ் கொடுத்துட்டு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரியா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதாவது இங்கே வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறீங்க. நான் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறேன் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ
ஸோ அது வந்து சில டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இல்லை நோ நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸம்ஷன் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நோ கொடுத்துடலாம், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர் யூ நெக்ஸ்ட் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோ கொடுத்தோன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டா இல்லை வேற எங்கேயுமா இல்லை அன்எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸோ என்னன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களை வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு நீங்கள் எதுவும் ரிசைன் பண்ணிட்டீங்களா இல்லை உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாண்டா எஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஏதாவது டிஸ்குவாலிஃபை அந்த மாதிரி எதுவும் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க, ஸோ எஸ்னு எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மூணு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெட்டரான விஷன் இருக்குது, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க பட் இருந்தாலும் பெட்டரான விஷன் இருக்குது அப்படின்னா விஷன் ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா விஷன் ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னு கொடுத்தா தான் வந்துட்டு ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷனில். சப்போஸ் விஷன் 1 ஆர் 2 அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க, ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கரெக்டான விஷன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு விஷன் போடுங்க, சும்மா வந்துட்டு விஷன் ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்ற மாதிரி போட்டுற வேணாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மோர் தென் ஒன் ஸ்போஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுங்க, மனைவியார் ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் அப்படி கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுடைய 10th 12th டிப்ளமோ அண்ட் யூஜி டிகிரியினுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கிறாங்க, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இதே வந்துருச்சு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் 10th படிக்கும்போது தமிழில் வந்துட்டு ஒரு லாங்குவேஜாக வந்து படிச்சிங்களா, ஒரு லாங்குவேஜாக ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களான்னு கேட்டால் எஸ்னு எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய அந்த ரிசல்ட் பப்ளிகேஷன் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி கோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ HSC ஹையர் செகண்டரின்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்டு, ஸோ ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய போர்டு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதை போடுங்க. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய இதில் இருக்கும், சர்டிஃபிகேட்டில் டாப் கார்னரில் இருக்கும், டாப் ரைட் கார்னரில். நெக்ஸ்ட் இதுலேயுமே 12th நீங்கள் வந்துட்டு தமிழை வந்து ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ்னு எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளமோ படிச்சிருங்க அப்படின்னா டிப்ளமோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிகிரி பற்றி கேட்டிருக்கிறாங்க, டிகிரி வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை கரண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேவ் பாஸ்ட் அண்ட் குவாலிஃபைட், பாஸ் ஆகி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்துட்டு எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றத வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதாவது அன் டேட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பிரகாரம் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்களா இல்லை ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லா டிகிரி, லா படித்தவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி, ஸோ யூஜி டிகிரி பற்றின டீட்டெயில்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துட்டு எழுதிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிகிரி நேம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய டிகிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டிகிரி வந்து போட்டுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் படித்த டிகிரி இதில் வந்துட்டு உங்களோட யூஜி டிகிரியில் நீங்கள் என்ன மேஜர், இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி, அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த நம்பர் பார்த்து இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக என்னன்னு பார்த்து அதை போடுங்க. ரெகுலர்னா ரெகுலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தமிழை வந்துட்டு ஒரு லாங்குவேஜாக படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி இந்த டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இந்த டிகிரிஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில போஸ்ட்ஸ் வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு கொடுப்பாங்க, சரியா? ஸோ அது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸோ உங்களோட ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட், ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் லெவலோ எக்ஸ்பிரேஷன் லெவலோ, ஸோ அது ரெண்டுனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பிஎஸ்டிஎம்னு வரும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து 10th 12th நெக்ஸ்ட் யூஜி டிகிரி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தமிழ் மீடியமில் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இடையில ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் ஸோ இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது மூணையும் வந்து டிக் பண்ணிடுங்க. மூணையும் டிக் பண்ணிட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே அந்த கிளாஸு எந்த எந்த கிளாஸ் டு எந்த கிளாஸ், எந்த மோடு, ஸோ இயர் ஆஃப் ஸ்டடி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், ஸோ யார் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா, பிரின்ஸிபல் ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி யார் கொடுத்தா, அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் உள்ள டேட்டு, அப்புறம் ஸ்கூல் நேமு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் ரெண்டு மூணு ஸ்கூல்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆட் மோர் டேட்டா கொடுத்துட்டு அடுத்த இது இப்போ வேறு ஸ்கூலில் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் நேம் போட்டு ஆட் மோர் டேட்டா கொடுத்து ரெண்டாவது அந்த ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது மேல்நிலைக்கு தனியாக 11th 12th கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் யூஜி டிகிரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இது வந்துட்டு 10th நிறைய ஸ்கூல்ஸ் மாறி இருந்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்துட்டு நிறைய மல்டிபிள் டேட்டா வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ 11th 12th கொடுத்துருக்காங்க, யூஜி டிகிரிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபை அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்டிஎம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு ஸோ அதை வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்குறாங்க, ஏதாவது இண்டஸ்ட்ரி அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது லேபர் வெல்ஃபேர், ஸோ இது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு ஸோ எந்த ஆர்கனைசேஷன், என்ன டிசைனேஷன், ஸோ எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டிருக்குறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும்தான் சென்டர், ஸோ சென்னை தான் போட்டாகணும். நெக்ஸ்ட் இந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஃபீ பேமெண்ட் வந்துட்டு பேமெண்ட் பண்ணணுமா பண்ண தேவையில்லையா, எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பே பண்ணணும். இப்போ வந்து இப்போ நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க, ஸோ பிசி பிசி எம்எம்பிசி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மூணு அட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ டிஎன்பிசியில் அந்த ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓடிஆர்லேருந்து அப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு மூணு எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மூணு எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்லேருந்து நீங்கள் வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி உமனுக்குலாம் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணணுமா பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதை வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவியூ வரும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் உறுதிமொழி இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு கடைசியாக வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தி அபோவ் கொடுங்க. கன்ஃபார்ம் தி அபோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. ஸோ அது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. திரும்ப ரீசெக் பண்ண சொல்கிறாங்க. ரீசெக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த டெக்ளரேஷன் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அது கரெக்ஷன் ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க, அப்போ தான் நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட். நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ அப்படி கன்ஃபார்ம்டு வந்தால் தான் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைண்டா நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணுங்கள், எடிட்டில் போய் செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் பே பண்ணல அப்படின்னா இங்கே மாதிரி மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து பே பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டு அப்படின்னு வருது. ஸோ அதனால் நான் திரும்ப மேக் பேமெண்ட்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு அந்த 100 ரூபீஸ் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் நான் பே பண்ணிட்டேன், 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் ஆகுதா அப்படின்ட்டு. அவ்வளோதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் உடைய டீட்டெயில்ஸ், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி.